ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சல் ஃபுட்ஸ் TN74. இன்றைக்கி நம்ம லிவர் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக காரம் இல்லாத பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். சின்ன சின்ன ஸ்லைசஸாக ஆட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஆனியனை. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியனை நல்லா குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான டொமேட்டோ நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவைக்கு இந்த தக்காளிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும் தக்காளி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிறத வர நல்லா கலரிக்கோங்க. இப்போது ஒரு ஹாஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா ஒருக்கா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லிவரை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் லிவரை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் லிவரில் எல்லா இடமும் மசாலா போடுறது மாதிரி நம்ம நல்லா அதை இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லிவருக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு கிரேவி ஃபார்மில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிவர் வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம லிவர் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிவர் நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ், ரொம்ப ஈஸியான டிஷ். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் உள்ள வீடியோஸில், அப்கமிங் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.